மேடம் வணக்கம், என்ன வாய்ஸ் கேக்குதா? எஸ் சார், கேக்குது சார். கேமராவும் விசிபிளா இருக்குங்களா? எஸ் சார், கேக்குது. ஐ மீன் பார்க்கவும் முடியுது. சரி உமா, we can start the session at least towards the end எடுத்துக்கோங்க. எல்லாரையும் மியூட் பண்ணிடுங்க மேம். ஓகே, எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ஸ்பீக்கரை தவிர. So we can start the session. Very very happy to have faculty will be taken at the end. பேசுறது கேக்குதுங்களா எல்லாருக்கும்? அட்டெண்டன்ஸ் நம்ம கடைசியில எடுத்துக்கலாம். So I would like to welcome and also thank Mr. Mohammed Azhar, faculty from National Law University Trichy. So அவங்க நம்மளோட இருக்காங்க இன்னைக்கு. உங்க எல்லாருக்கூடியும் கிளாட் எக்ஸாம் பத்தி, அதுக்கான ப்ரிப்பரேஷன் பத்தி, என்எல்யூ பத்தி, என்எல்யூ கேம்பஸ் பத்தி, அங்க என்ன மாதிரி கோர்சஸ் இருக்கு, கல்ச்சர் எப்படி இருக்கும், என்ன மாதிரி சப்போர்ட் சர்வீசஸ் அவைலபிள். ஆல்ரெடி உங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அங்க இப்போ டிகிரி படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க, இவங்களை எல்லாரையும் பத்தி நம்ம சார் வந்து பேச போறாரு. இது வந்து ஒரு ஃப்ரீ வீலிங் செஷன் தான். சார் முதல்ல பேசிடுவாரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் குவெஸ்டன்ஸ் எல்லாருமே கேட்கலாம். சோ இப்போ நம்மளோட 309 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சார் கிளாட் கோச்சிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஆல் ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ஸ், 25 மாவட்டத்துல இருந்தும் இருக்காங்க. சோ அந்த பிள்ளைங்க இப்போ கோச்சிங் கண்டினியூஸா கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. தேர் ஆல் லா ஆஸ்பிரன்ஸ், அவங்கதான் இங்க இருக்காங்க. சோ வி லுக் ஃபார்வர்ட் டு அ கிரேட் செஷன் வித் யூ சார். எல்லா ஸ்கூல்ஸும் வீடியோ கண்டிப்பா கம்பல்சரி ஆன் பண்ணிருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்றதுக்கு கனெக்ட் பெட்டரா இருக்கும். ஆல் ஸ்கூல்ஸ் ஆர் ரிக்வெஸ்டட் டு டர்ன் ஆன் யுவர் வீடியோ ப்ளீஸ். Thank you sir, I think you can take it forward. Okay, thank you Lohita ma'am. First of all government schools and model schools la padikira manavargal matrum aasiriyargalukku en iniya maalai vanakkam. Madam sonna mari idu vande oru lecture kedaiyadhu, oru free willing session. உங்களுக்கு எந்த விதமான க்வெஸ்சனோ இல்லை ஒரு டவுட்டோ இருந்தாலும் நீங்கள் எந்த டைம்லையும் வந்து யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு இன்டரப்ட், நீங்கள் கேள்விகள் வந்து கேட்கலாம். ஸோ எனக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் லீகல் ஸ்டடிஸ், அதாவது சட்ட படிப்பு. அந்த படிப்பு சம்மந்தமான ஸ்கோப் வந்து என்ன, படித்து முடித்தா எந்த மாதிரியான வேலை உங்களுக்கு கிடைக்கும், கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே நேரத்தில் இப்போ இந்த சட்ட படிப்பு இந்தியா முழுவதும் பல விதமான சட்ட கல்லூரிகள் மற்ற சட்ட பல்கலைக்கழகங்களில் கொடுத்துட்டு வராங்க. இப்போ நான் வேலை பார்க்குற இன்ஸ்டிடியூஷனோட நேம் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் இல்லை திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். அங்கேருந்து இருக்க ஒரு 14-15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. நான் இப்போ நம்ம இந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள் அந்த மாடலே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ வெரி யூனிக், அதாவது சட்ட கல்லூரிகள்ன்றது வந்து இந்தியா முழுக்கமே இருக்குது. தமிழ்நாட்டிலையும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரசு சட்ட கல்லூரிகளும் இருக்குது, ப்ரைவேட் தனியார் நடத்துகிற சட்ட கல்லூரிகளும் ரொம்ப வருஷமாகவே வந்து இயங்கிட்டு வருது. ஆனால் இந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகம் நேஷனல் லா ஸ்கூல் இந்த மாடலே வந்து பார்த்தீங்கன்னா 1980s அப்புறமா தான் இந்தியாவிலே இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. இதோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இப்போ உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் படிப்புக்கு பொறியியலுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஐஐடிஸ் இருக்காங்க, அதே மாதிரி என்ஐடிஸ் இருக்காங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் மருத்துவம் படிக்கணும், மெடிக்கல் படிக்கணும்னா உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அபார்ட் ஃப்ரம் அரசு மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரி இல்லாமல் எய்ம்ஸ் மாதிரியான ஸ்பெஷலைஸ்ட் இன்ஸ்டியூட்டும் இருக்கு, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். அதே மாதிரி ஐடியாவில் தான் சட்ட படிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கமும் வெவ்வேறு மாநிலங்களில் தேசிய சட்ட பல்கலைக்கழகம் அப்படின்னு வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இது ஸ்டார்ட் பண்ணாங்க. பெங்களூர்ல தான் முதல் நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் ஹைதராபாத், அதுக்கப்புறம் கொல்கத்தா. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருக்க ஒரே தேசிய சட்ட பல்கலைக்கழகம் நம்ம யூனிவர்சிட்டி மட்டும்தான். நாங்கள் 2013 வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு வரோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து 10 வருடங்கள் வந்து முடிச்சிருக்கோம். 2013 முதல் பேட்ச் ஜாயின் பண்ணாங்க. 2018 ஆஃப்டர் 5 இயர்ஸ் கோர்ஸ் அவங்க பாஸ் அவுட் ஆயிட்டு கிட்டத்தட்ட இப்போ 5 பேட்ச் பாஸ் அவுட் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ எங்களோட அட்மிஷன் ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா, இது பிளஸ் டூ மார்க்ஸை வச்சு வந்து கிடையாது. அதை வந்து மாணவர்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். பிளஸ் டூ மார்க்ன்றது ஒரு மியர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான். நீங்கள் இதுக்காக ஒரு தேசிய அளவிலான தேர்வு, அதுக்காக தான் இப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸும் எடுத்துட்டு வரீங்க. அந்த தேர்வோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாட் எக்ஸாமினேஷன், அதாவது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். ஸோ இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்வு மூலியமா மட்டும்தான் நீங்கள் இந்தியாவில் இருக்க எந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திலையும் நுழைய முடியும். அது வந்து ஃபைவ் இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது இளங்கலை சட்ட படிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை முதுகலை சட்ட படிப்பாக இருந்தாலும் சரி, ஒன் இயர் எல்எல்எம், நீங்களே நாளைக்கு முடிச்சுட்டு நிறைய பேர் மாஸ்டர்ஸ் பிஜி வந்து பண்ணுவீங்க. போத் ஃபார் யூஜி பிஜி ரெண்டுத்துக்குமே இந்த ஒரே ஒரு எக்ஸாம் மூலியமா மட்டும்தான் இந்த இன்ஸ்டிடியூட்ஸில் நுழைய முடியும். அப்கோர்ஸ் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தேசிய சட்ட பல்கலைக்கழகம் டெல்லி இருக்கு, அவங்க இந்த எக்ஸாம்பிள் வர மாட்டாங்க. அவங்களும் நம்ம மாடல் மாதிரி தான், பட் அவங்களுக்கு தனியாக ஏஐஎல்இடினு செப்பரேட் எக்ஸாம் இருக்கு. பட் இப்போ இருக்க 24 சட்ட பல்கலைக்கழகங்களில் கொடுக்குற பிஏஎல்எல்பி ஹானர்ஸ் ப்ரோக்ராம் ஆகட்டும், இல்லை பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ் ப்ரோக்ராம் ஆகட்டும், இப்போ சில சட்ட பல்கலைக்கழகங்களில் பிஎஸ்சி எல்எல்பி அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸும் வந்து ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இங்க ரெண்டு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பிளஸ் டூ முடிச்சுட்டு நீங்க ஜாயின் பண்றதுக்கு. ஒன்னு பிஏஎல்எல்பி ஹானர்ஸ், இன்னொன்னு பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ். கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ப்ரோக்ராம்லயும் உங்களுக்கு 60-60 சீட் இருக்கு. பிஏஎல்எல்பியில ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷனுக்கு 60 சீட் இருக்கு, பிகாம் எல்எல்பியிலயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 60 சீட் இருக்கு. மேடம் சோஃபார் எதுவும் இன்டரப்ஷன் இல்லாம கேக்குதுங்களா வாய்ஸ் அண்ட் எல்லாமே? தேங்க்யூ. ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராம்லையும் நீங்கள் எந்த ப்ரோக்ராம் வேணும்னாலும் சூஸ் பண்ணலாம். இப்போ சட்ட பல்கலைக்கழகங்களை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எப்படி இந்த மாடலே வந்து ஒரு யூனிக் மாடல். அதாவது இப்போ நீங்கள் ஒரு சட்ட கல்லூரிக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இருக்கும், மேபி காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 3:30 கிட்டத்தட்ட உங்கள் ஸ்கூல் டைம்ஸ் மாதிரி இருக்கும். சட்ட பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரைக்கும் இது உங்களோட மாடல் ஸ்கூல்ஸ் மாதிரி தான். இது வந்து ஒரு உண்டு உறைவிட பள்ளி, அதாவது இங்கே ரெசிடென்ஷியல் ஆக்டிவிட்டின்றது கம்பல்சரி. இங்கே வந்து தெர் இஸ் நோ குவெஷ்சன் ஆஃப் டே ஸ்காலர்ஸ், அந்த கான்செப்டே கிடையாது. நீங்கள் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாணவரா இல்லை மாணவியா இருந்தால் கூட கம்பல்சரி பல்கலைக்கழகத்துக்குள்ள நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு இங்கேயே வந்து தங்கும் விடுதி இருக்கு, ஹாஸ்டல்ஸ் இருக்கு, அதுலேயே தான் தங்கி படிக்கணும். இங்கே நம்மளோட கிளாஸ் டைமிங்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 8:30 காலையில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு இயர் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பொதுவாகவே மதியத்தோடு முடிஞ்சிடும். பட் இதுவே நீங்கள் அட்வான்ஸ் இயர்ஸ் போகிற மாதிரி இருக்கீங்கன்னா ஒரு 4th இயர் 5th இயர் வரீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாகவே நிறைய எலெக்டிவ் பேப்பர்ஸ் அந்த மாதிரி வரும், அதனால உங்களுக்கு கிளாஸஸ் வந்து மதியம் முடிஞ்சும் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட், இங்கே நீங்கள் படிக்கிறது வந்து வெறும் புஸ்தகத்தில் படிக்கிற அறிவு மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் ப்ளஸ் டூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வேறு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கு உங்களுக்கு புக்ஸ் இருக்கும், நீங்கள் அந்த புக்ஸை மட்டுமே பார்த்து அதுக்காக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்து எக்ஸாம் எழுதுவீங்க. இங்கே வந்து வெறும் இந்த புக்கிஷ் நாலெட்ஜ் அது மட்டுமே வந்து பத்தாது. சட்டம்னு பொறுத்த வரைக்கும் வந்து சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்க எல்லாத்துலேயுமே இருக்கு. இங்கே நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு சட்டம் ஒரு ரூல் இருக்கு. இப்போ உங்கள் ஸ்கூல்லேயே 1000 விதமான ரூல்ஸ் வந்து இருக்கும், எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சட்டம் இருக்கும். சட்டத்தை படிக்கும் போது உங்களோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிவு பார்வையாக இருக்கும். யூ கனாட் ஹாவ் அ நேரோ விஷன், நீங்கள் எதை பார்த்தாலுமே வந்து அதில் டீப் டைவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதாவது இப்போ கரண்ட்டாக வந்து என்னென்ன பொது அறிவு சம்மந்தமாக நாட்டில் நடந்துட்டு இருக்குது, அது அறிவியல் சம்மந்தமானதாக இருக்கட்டும் இல்லை வந்து பொலிட்டிக்ஸ் சம்மந்தமானதாக இருக்கட்டும், எல்லாத்த பற்றியுமே நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பர்ஸ் தமிழ் மற்றும் ஆங்கிலம் எல்லாத்துலேயுமே வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா சட்டம் பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்கும். அதனால நீங்கள் வந்து பிளஸ் டூவில் வந்து நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்து வரீங்களோ இல்லைன்னா வந்து ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து வரீங்களோ எதுவாக எடுத்து வந்தீங்கனாலும் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சட்ட படிப்புக்கு உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி லா காலேஜ்லேயும் ஒரு ஃபிக்ஸட் டைம், இங்கே உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 24/7 கூட இருக்கும். அதாவது உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸை தவிர்த்து ஸ்பெஷல் கிளாஸஸ் வேற வேற பல்கலைக்கழகங்கள்லேருந்து இந்தியா மற்றும் வெளிநாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் டீச்சர்ஸ் வந்து வருவாங்க, அவங்க நடத்துகிற ஸ்பெஷல் லெக்சர்ஸ் நிறைய இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கும் இருக்கும். ஏன்னா சட்டம்ன்றது வெறும் நீங்கள் படிக்கிற புஸ்தகத்தில் மட்டும் கிடையாது, அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நாளைக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார் கவுன்சில் என்ரோல் பண்ணி வக்கீல் ஆகலாம், இல்லை இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்ட பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கேன், உதவி பேராசிரியராக. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து இருக்குது.
இல்ல நிறைய பேர் லீகல் ஆபீசர் போத் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் பிரைவேட். இப்போ எல்லா கவர்மெண்ட் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீகல் ஆபீசர் போஸ்ட்ன்றது ரொம்பவே கண்டிப்பா இருக்கும். இப்ப டிஎன்பிஎஸ்சி நடத்துற அந்த குரூப் ஒன் குரூப் டூ தேர்வுல கூட வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டேரியல் சர்வீசஸ்ல பாத்தீங்கன்னா தனியாவே லீகல் ஆபீசர் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்கு. இப்ப நிறையவே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கு, வேரியஸ் பிஎஸ்யூஸ் வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா எல்லா பேங்க்லயும் ஒரு லீகல் ஆபீசர். அதுக்கு ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க இந்த சட்டம் படிச்சா மட்டும்தான் இந்த லீகல் ஆபீசர் இந்த போஸ்ட் குள்ள ஜாயின் பண்ண முடியும். நிறைய பிரைவேட் நிறுவனங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிகளையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க நிலைமையில அவங்களுக்கு ஒரு அட்வொகேட் ஒரு லீகல் ஆபீசர் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ முன்ன மாதிரி இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே மாறி இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் நீங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வெறும் அரசு சட்ட கல்லூரிகள் தான் மேஜராகவே இருந்துச்சு. பிரைவேட்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னோ ரெண்டு பிரைவேட் காலேஜ் தான் இருந்தது. அரசு சட்ட கல்லூரிகளையும் சென்னையில மதுரையில திருச்சி அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு இடத்துல தான் மொத்தமே இருந்தது. ஆனா இப்போ 2023 நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பொசிஷனே டோட்டலா மாறி இருக்கு. நிறைய மாணவர்கள் வந்து இப்போ சட்டம் படிக்க வந்து விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அதனால இப்ப கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. விழுப்புரத்துல புதிய புதிய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காலேஜஸ் வந்து இப்ப கவர்மெண்ட் தொடங்கிட்டே வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரைவேட்லயும் இப்ப யாரெல்லாம் பிரைவேட்ல ஒரு காலத்துல வந்து பொறியியல் கல்லூரி நடத்திட்டு இருந்தாங்களோ இப்ப ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் லா காலேஜஸும் ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 10 வருஷத்துல டெவலப்மெண்ட் சொல்லலாம். ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு என்ன நல்லா கிளியரா தெரியும்னா டிமாண்ட் எப்பவுமே எல்லா கோர்ஸ்க்கும் சரி எல்லா வேலைக்கும் சரி ஒரு டிமாண்ட் பீரியட் இருக்கும். இப்ப நிறைய மாணவர்கள் வந்து சட்டம் படிக்கிறதுக்கு வந்து ஆசைப்படுறாங்க. பெற்றோர்களும் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் பயிற்று வைக்கணும்னு வந்து ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த டிமாண்ட் இன்க்ரீஸே ஆயிட்டு இருக்கு. நம்ம பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் செமஸ்டர் சிஸ்டம் தான். அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜூன் ஜூலை மாசத்துல ஆரம்பிச்சு நவம்பர் வரைக்கும் போகும். அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர். செகண்ட் செமஸ்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெக்கேஷன் டிசம்பர் மாசம் நார்மலா வெக்கேஷன் டைம் பீரியட் இருக்கும். அதை முடிச்சுட்டு ஜனவரி தொடங்கி திருப்பி மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு அடுத்த செமஸ்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க 5 வருஷம் இந்த கோர்ஸ் வந்து படிக்க வேண்டியதா இருக்கும். பட் வெக்கேஷன் அந்த விடுமுறை கால பீரியடா இருந்தா கூட இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது வந்து ஒரு வக்கீல் கிட்டயோ இல்ல ஒரு நீதிபதி கிட்டயோ போயிட்டு இல்ல ஒரு பிரைவேட் கம்பெனியோ இல்ல வந்து ஒரு ஃபேர்ம் கிட்டயோ போயிட்டு நீங்க ஈவன் உங்களோட வெக்கேஷன் பீரியட்ல கூட அவங்க கிட்ட ட்ரைனிங் எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்க புக்ஸ்ல படிச்சு நிறைய சட்ட நுணுக்கங்கள் கிளாஸ் மூலியமா கத்துப்பீங்க. பட் ப்ராக்டிகல்ஸ் கோர்ட்ல எப்படி அந்த சட்டத்தை பயன்படுத்துறாங்க இல்ல ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வரும்போது எப்படி அந்த சட்டத்தை அப்ளை பண்றாங்க இதெல்லாம் நீங்க வந்து இந்த இன்டர்ன்ஷிப்னு பண்ணா மட்டுமே உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்கும். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. முதல் மாதிரி கிடையாது. இப்ப எல்லாருமே நீங்க இயர் பை இயர் ஒரு இன்டர்ன்ஷிப்பாவது கண்டிப்பா பண்ண வேண்டியிருக்கும். நம்ம யூனிவர்சிட்டிலையும் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திலையும் இப்ப இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட் செல் ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்குன்னு தனியா ஒரு பேராசிரியர் இருக்காங்க. அவங்க கீழே மாணவர்களும் இருக்காங்க. ஸோ இப்ப இயர் பை இயர் இங்கோட பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்ப நீங்க சட்டம் ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு 5 வருட சட்டப்படிப்பு, அதுதான் பிஏ எல்எல்பின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிஏ எல்எல்பி ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா 3 வருட படிப்பு. ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா சட்ட கல்லூரி சட்ட பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலி 3 இயர்ஸ்ல தான் இருந்தாங்க. இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கல்லூரின்னு வந்து பாத்தீங்கன்னா அது மெட்ராஸ்ல இருக்க அரசு சட்ட கல்லூரி தான். அதே மாதிரி பாம்பே அங்கெல்லாம் ஒரிஜினலா ஸ்டார்ட் பண்ணும்போது 3 வருஷம் படிப்பு தான் இருந்தது. ஸோ இந்த 3 வருஷம் படிப்பு எப்படி நடக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே ஒரு டிகிரி வாங்கியிருக்கு, ஒரு பிஏஓ ஒரு பிஎஸ்சியோ அது ஒரு டிகிரி முதல் படிச்சு அந்த டிகிரி மார்க் மூலியமா இருக்கு. பட் 1987-1988 அப்புறம் இந்த 5 வருட ஹானர்ஸ் படிப்பு இன்டகிரேட்டட் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல படிச்சீங்கன்னா உங்களுக்கு 2 டிகிரி ஒரே டைம்ல கிடைக்கும், பிஏ பிளஸ் எல்எல்பி, பிகாம் பிளஸ் எல்எல்பி, இல்ல ஒரு பிஎஸ்சி பிளஸ் எல்எல்பி, இல்ல ஒரு பிசிஏ பிளஸ் எல்எல்பி. அதனாலதான் இது இன்டகிரேட்டட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலியமா நீங்க 5 வருடத்துல 2 டிகிரி எடுக்க முடியும். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிஎஸ்சி ஒரு படிப்பு படிச்சுட்டு ஒரு எல்எல்பி தனியா ஒரு 3 வருஷம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 6 வருஷம் எடுக்கும். பட் இந்த மாதிரி கோர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ்ல படிக்கும்போது உங்களுக்கு வித்தின் 5 இயர்ஸ் அந்த 5 வருட பீரியடுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டகிரேட்டட் டிகிரி வந்து கொடுக்கும். ஸோ சட்ட படிப்புல நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஒரு காலத்துல நிறைய பேர் 3 இயர் எல்எல்பி தான் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப நிறைய பேர்
பிளஸ் டூ முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்க டைரக்டாவே இந்த கிளாட் எக்ஸாம் எழுதி அது மூலியமா இருக்கு. இந்தியாவில இருக்க எந்த சட்ட பல்கலைக்கழகத்துல வேணாலும் உங்களோட மார்க்ஸ் பொறுத்துதான் இருக்கு. நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல என்ன மாதிரியான மார்க்ஸ் எடுக்கிறீங்க, அப்புறம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, அதை பொறுத்துதான் உங்களுக்கு எந்த பல்கலைக்கழகத்துல இருந்து அட்மிஷன் கிடைக்கும்ன்றது பொறுத்து இருக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சட்டம் படிக்கிறீங்கன்னா வெறும் சட்டம் மட்டும் படிக்க போறது இல்லை. உதாரணத்துக்கு ஹிஸ்டரி வந்து படிப்பீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கீங்கன்னா, பொருளாதாரம் பத்தி படிப்பீங்க, எக்கனாமிக்ஸ் தெரியணும், சமூக அறிவியல்ல இருக்க வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து தெரியணும், சோசியாலஜி தெரியணும், சைக்காலஜி தெரியணும். ஸோ நீங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்க போறது இல்லை. இந்த சப்ஜெக்ட்ஸ் ஃபவுண்டேஷனல் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எடுத்த உடனே இங்கிலீஷ், ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு முதல் ரெண்டு வடிவம் அதிகமா இருக்கு. தேர்ட் இயர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிடாமினன்ட்லி நிறைய லா சப்ஜெக்ட்ஸ் வரும். இது எதுக்காகனா, ஒரு சட்ட மாணவனும் ஒரு சட்ட வல்லுநர் அவங்களுக்கு சொசைட்டி சமூகத்தை பத்தின அறிவும் ரொம்பவே முக்கியம். அதனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் நாலேஜ், அவங்களுக்கு வந்து சமூக அறிவியல் பத்தி தெரிஞ்சிருக்கணும், பொருளாதாரம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், சோசியாலஜினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், சொசைட்டி. ஸோ எல்லா படிப்பையும் நீங்க இங்க படிக்கிறீங்க. அப்படி படிச்சா மட்டும்தான் நாளைக்கு சொசைட்டில ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அந்த சட்டத்தை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்போ நம்மளோட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலானவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்கு. இங்க மட்டும் இல்ல, நீங்க எந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகத்துல ஜாயின் பண்ணணும்னாலும் அங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலம் தான், இங்கிலீஷ் தான். ஸோ ஆங்கில அறிவு முக்கியமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முக்கியம்னு சொல்லுவேன். பட் அதனால வந்து நீங்க யாரும் பயப்பட வேண்டியது இல்லை. நிறைய பேர் வந்து தமிழ் வழி கல்வியில வந்து இது வரைக்கும் படிச்சுட்டு வந்திருக்கலாம் உங்களோட ஸ்கூல்ஸ் மொத்தமா. ஸோ இதை நீங்க ஆங்கிலத்தை பார்த்து பயப்படணுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னா ஆங்கிலமும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் தான். இங்க நம்ம யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா இதுக்குன்னு தனியா லாங்குவேஜ் லேபுன்னு இருக்கு. அந்த லாங்குவேஜ் லேப் மூலியமா வந்து இப்ப தமிழ் வழி கல்வியில படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேர் அண்ட் அட்டென்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா லாஸ் எல்லாமே மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நமக்கு புரிதல் வேணா தமிழ்ல இருக்கலாம், பட் இங்க இயக்கப்பட்டிருக்க பெரும்பாலான சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காமன் லா சிஸ்டம், பிரிட்டிஷ் சிஸ்டம் அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணி தான் இருக்கு. அதனால கண்டிப்பா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். ஸோ நீங்க இப்பவே சட்டம் படிக்கணும், அது நீங்க எந்த காலேஜில் சேர்ந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், ஆங்கில நியூஸ் பேப்பர், நாளிதழ்கள் அதை படிக்கிற ஹேபிட்டை வந்து நீங்க இப்பவே எடுத்துட்டு வர வந்து ட்ரை பண்ணுங்க. நியூஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி என்னடா அது தமிழ் வழி நியூஸ் பேப்பரும் முக்கியம், அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் வர நியூஸ் பேப்பர். அது இல்லாம லிட்ரேச்சர், வேரியஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ், உங்களுக்கு ஏற்கனவே இங்கிலீஷ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இப்ப நீங்க இங்க லா யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணாலும் கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கும், அதான் ரெண்டு இங்கிலீஷ் பேப்பர், இங்கிலீஷ் ஒன் இங்கிலீஷ் டூ. அதுலயுமே உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க இங்கிலீஷ்க்கும் லாக்கும் என்ன கனெக்ஷன், பேசிக் மேக்ஸம்ஸ் எப்படி, லாங்குவேஜ் எப்படி, கிராமர் அப்படின்றத ட்ரெயின் பண்ணுவாங்க. பட் இந்த ட்ரைனிங்க்கு வந்து உங்களோட கூட்டு முயற்சியும் வேணும், உங்க சைட்ல இருந்து இன்ட்ரெஸ்டும் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ஆசிரியர்களோட முயற்சி ரெண்டும் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்கா கத்துக்கலாம். பிளஸ் உங்களுக்கு லீகல் ஃபீல்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி உங்க சார்பா ஏதாவது வேற ஸ்பெசிபிக் கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏன்னா நான் மட்டும் போய் பேசிட்டு இருந்தேன்னா வந்து கிட்ட கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். வி கேன் மேக் இட் லைக் அ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் ஷோ. நீங்க இப்ப கிளாட் எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பீங்க, அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்ல சட்டம் படிச்சு முடிச்சு உங்களுக்கு ஸ்பெசிபிக் டவுட்ஸ் போத் டீச்சர்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது பர்டிகுலர் டவுட் இருந்ததுன்னா அதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். யாருக்காச்சும் ஏதாவது பர்டிகுலர் கேள்விகள் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஓகே, அப்படி எதுவும் இல்லைன்னா இப்போ நீங்கள் கிளாட் வெப்சைட் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. டிசம்பர் 3 தேதி எக்ஸாம் நடக்குது, நவம்பர் 3 லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ண. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளாட் வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தெளிவாக முதல் படிச்சுக்காங்க, அதை தெளிவாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், அவங்க எல்லாருக்கும் நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் சூஸ் பண்ண போகிற நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி அது டோட்டலாக உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் லொக்கேஷன் எல்லா யூனிவர்சிட்டியோட ப்ரோஷர் வெப்சைட்டில் இருக்குது. நம்ம தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாமல் மற்ற நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸோட ப்ரோஷரும் வந்து உங்களுக்கு வெப்சைட்ஸில் இருக்குது. அதை போய் நீங்கள் வந்து பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே அந்த ஒரு ஒரு யூனிவர்சிட்டிலையும் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்றத கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபெசிலிட்டி நான் சொல்கிறது வெறும் கிளாஸ் ரூமை மட்டும் சொல்லலை, அதாவது வந்து அங்கே ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்குது, லைப்ரரி எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா
எந்த கல்லூரி எந்த பல்கலைக்கழகமா இருந்தாலும்ன்றது நூலகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அங்க லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்கு, ஆசிரியர்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்திருக்கோம், எங்களை மாதிரி இருக்க ஃபேக்கல்டி ப்ரொஃபைல்ஸ், ஃபேக்கல்டிஸ் என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்னென்னலாம் வந்து எழுதியிருக்காங்க, அதை பத்தி நீங்க நல்லாவே வந்து உட்காந்து படிங்க. ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. இப்போ உங்களை மாதிரி ஏற்கனவே நிறைய கவர்மெண்ட் அண்ட் மாடல் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்பவும் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதுல ரெண்டு பேர் கூட இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க கூடிய விரைவில் வந்து உங்ககிட்ட பேசவும் வந்து செய்வாங்க, உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், மாணவர்கள் என்னென்ன அதை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்க்கலாம். மற்றபடி என்னென்ன சொல்லுங்க, கிரிமினாலஜி பண்ணணும்னா என்ன சார் பண்றது? கிரிமினாலஜி, கிரிமினாலஜின்றது பாத்தீங்கன்னா அது ஒரு படி சட்டம் தான். உங்களோட மைக்க மியூட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ண வசதியா இருக்கு. தேங்க்யூ சார். ஸோ கிரிமினாலஜின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். நீங்க நாளைக்கு வந்து லா சயந்ததுக்கு அப்புறம் நீங்க வேரியஸ் விதமான சட்டப்படிப்பு படிப்பீங்க, சிவில் லா, கிரிமினல் லா. ஒரு காலத்துல ஜஸ்ட் சிவில் கிரிமினல் அப்படின்ற டிவிஷன் மட்டும் தான் இருந்தது, அந்த மாதிரிலாம் இல்லை. எப்படி இப்போ உங்களுக்கு மெடிசன்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி கான்செப்ட் வந்துருச்சோ, லால கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுமே இப்ப ஸ்பெஷலிஸ்ட் வந்து வந்துட்டாங்க. ஸோ சிவில் தனியா, கிரிமினல் தனியா, இல்ல சர்வீஸ் மேட்டர் இருந்தா. இப்ப கிரிமினாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இப்ப ஐபிசி இருக்கு, இந்திய தண்டனை சட்டம் பத்தி இருக்கு, இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் பத்தி இருக்கு. இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்க தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரிமினல் வழக்குகள் எப்படி நடத்துறாங்க, அதுக்கு என்ன பொது அறிவு தேவைப்படுது, பேசிக் அறிவு தேவைப்படுது. இது இல்லாம கிரிமினாலஜின்ற ஒரு செப்பரேட் சப்ஜெக்டே வந்திருக்கு நிறைய யூனிவர்சிட்டியில, அதை ஆஃபர் பண்ணுறாங்க. பேசிக்கலி கிரிமினாலஜி வந்து சயின்ஸ் ஆஃப் கிரிமினல், அந்த இடத்துல வந்து எதை பத்தி படிக்கிறாங்கன்னு இருக்கு. ஸோ இது உங்களோட ஆர்ட் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, நீங்க லா யூனிவர்சிட்டிக்குள்ள வரும்போது மைண்ட் ரொம்ப ஓப்பனாக வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லா இருக்கும். மாணவர்களா நீங்க எடுத்த உடனே நான் இந்த மாதிரி வக்கீல் தான் ஆகணும், இல்லை சிவில் தான் படிக்கணும், கிரிமினல் தான் படிக்கும் இல்லாம, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரைக்கும் படிச்சு வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்தவுடனே நீங்க சூஸ் பண்ணலாம் எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு, எந்த மாதிரி கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு, அதை பொறுத்து நீங்க அந்த எலெக்டிவ்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எலெக்டிவ்ஸ்னு இருக்கு, அதாவது ரெகுலர் சப்ஜெக்ட்ஸ் இல்லாம நீங்க ஸ்பெஷல் சப்ஜெக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்க கிரிமினாலஜின்ற ஒரு சப்ஜெக்டும் இருக்கு, இல்ல நிறைய பேருக்கு உதாரணத்துக்கு சர்வீஸ் மேட்டர்ஸ் எல்லாம் படிக்கணும்னா அது சம்பந்தமான லா இருக்கு, இல்ல நீங்க ஒரு இன்டர்நேஷனல் லா, அதாவது நான் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்ல சர்வதேச நீதிமன்றங்கள் அந்த மாதிரி இடத்துலையும் போய் வேலை செய்யணும், இன்டர்நேஷனல் இதுன்னு அந்த மாதிரி ஆசை இருக்கு, லா மாதிரியான சப்ஜெக்ட்ஸும் இருக்கு. ஸோ இது நீங்க பொதுவா லா யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் ஓப்பன் மைண்டோட வந்துட்டு ஒரு ஒரு சப்ஜெக்ட்ஸா எடுத்து பார்த்துட்டு ஸ்லோலி நீங்க இன்ட்ரெஸ்ட வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் நான் இதை சொல்ல வரதுல கண்டிப்பா இன்னொரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கு. எப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து ரெகுலரா வந்து ஹைகோர்ட்டும் தமிழ்நாடு அரசு பணி தேர்வாணையம் வந்து நடத்திட்டு வராங்க, TNPSC. ஸோ சிவில் ஜட்ஜஸ் அனதர் ஆப்ஷன், நீங்க 5 வருஷம் படிப்பு முடிச்சு இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷனும் எழுதுனீங்கன்னா டைரக்டாவே, அதாவது நீங்க படிப்பு முடிச்சு டைரக்டா இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் அந்த டைம்ல நோட்டிபிகேஷன் வந்துனா. அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்ப கோர்ட்ஸ்ல இருக்க, அதாவது வந்து சிவில் கோர்ட்டோ முன்சிபல் கோர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீதிபதியா உங்களோட வாழ்க்கையை வந்து தொடங்கலாம். இது இல்லாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், TNPSC எக்ஸாமினேஷன்ஸ் அந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் இருக்குல்ல, அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது சின்ஸ் நீங்க நாளைக்கு ஒரு ஐஏஎஸ்ஓ இல்ல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சட்ட அறிவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரையே கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கலெக்டர் பிளஸ் மஜிஸ்ட்ரேட்னு தான் சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட். ஸோ ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட்ன்றது யார் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் தான். ஸோ இந்த மாதிரியான நான் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா கூட இந்த மாதிரியான சட்ட பல்கலைக்கழகம் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நீங்க கேம்பஸ்குள்ளேயே இருக்கீங்க, 24 மணி நேரமும் இங்கே தான் இருக்கீங்க, உங்களுக்கு லைப்ரரி இருக்கு. லைப்ரரி ஜென்ரலாக வந்து பாத்தீங்கன்னா 10 o'clock வரைக்கும் நைட் திறந்துருக்கும், காலையில் 8 to 10. இதே எக்ஸாமினேஷன்ஸ் டைம்னா 12 to 1 வரைக்கும் கூட சம்டைம்ஸ் யூனிவர்சிட்டியில இருக்க லைப்ரரி நூலகங்கள் வந்து பாத்தீங்கன்னா திறந்துருக்கும். ஸோ நீங்க அங்கெல்லாம் உட்காந்து இந்த மாதிரி போட்டி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணாது, TNPSC எக்ஸாம் ஆகட்டும் இல்லை யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸும் எழுதி நீங்க நாளைக்கு வந்து உயர் பதவியில வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஜாயின் பண்ணலாம். வேற சில பேர் உங்களோட ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? சட்டப்படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், கேள்விகள் நிறையவே கேட்கணும்.
இந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஆனா பேசுறது தெளிவானதா தேவையில்லாத பேச்சு இல்லாம. சோ நீங்க கேள்வி கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பதில். ஹலோ மேம். மேம் இல்ல சார், சொல்லுங்க. ஹலோ மேம். மேம் யூபிஎஸ்சிக்கு எதாவது மேம் படிக்கணும்? யூபிஎஸ்சிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஜென்ரலா உங்களுக்கு ஒரு பேசிக் டிகிரி தேவைப்படும். ஸோ நீங்க லா காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ஆப்ஷன் தான். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மேண்டேட்டரி பேப்பர்ஸ், ஆப்ஷனல் பேப்பர்ஸ்னு இருக்கும். நீங்க ஆப்ஷனல் பேப்பரை உங்களுக்கு லால நல்லா இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா நாளைக்கு லா கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸா நீங்க சூஸ் பண்ணி எழுதலாம். அதுக்கு பேசிக் நாலேஜ் கண்டிப்பா உங்களுக்கு ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ் நாலேஜ், ஆப்டிடியூட், இது எல்லாமே வந்து தரும். அந்த ட்ரெயினிங் வந்து பாக்குறீங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா லா முடிச்சாலே உங்களுக்கு அதோட ட்ரெயினிங் ஸ்லோவா வந்துடும். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா நீங்க இப்ப ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் போடும்போது கேர்ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணுங்க. எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்றேன், ஏன்னா இப்போ நிறைய தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்காங்க. நீங்க உங்களுக்கு எங்க ஜாயின் பண்ணணும் ஆசைப்படுறீங்க? எஸ் எஸ் சொல்லுங்க. ஓகே, ஸோ நான் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதாவது எஸ் சார், சாரி நீங்க பேசுறது வந்து எனக்கு கேட்கல, ரிப்பீட் பண்ண முடியுமா? லோஹிதா மேம் ஒரு உமா மகேஸ்வரி மேம் அவங்க பேசுறது சரியா கேட்கல. ஷோர் மேம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதையே வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு திருச்சி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் தான் ஜாயின் பண்ண அப்படின்ற ஐடியா இருக்குன்னா அதுதான் உங்களோட நம்பர் ஒன் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் 2, 3, 4 கொடுக்கலாம். இந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதை பின்னாடி மாற்ற முடியாது. அதாவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷன் கொடுத்த உடனே நீங்கள் அதில் எந்த சேஞ்சஸும் வந்து பண்ண முடியாது. ஸோ ப்ரிஃபரன்ஸில் இப்போ உங்களுக்கு திருச்சி தான் முதல் ஐடியா, திருச்சி கொடுங்க. இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுவீங்க, எக்ஸாம் எழுதிட்டு உங்களுக்கு மார்க்ஸ் வந்து வரும். அந்த மார்க் லிஸ்ட்டை பொறுத்தே அலாட்மெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இப்போ கட் ஆஃப் கிட்டத்தட்ட திருச்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அதுதான் நம்ம அங்கேயே வந்து கிடச்சிரும். நீங்கள் நாளைக்கு உதாரணத்துக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு திருச்சி கொடுக்குறீங்க, செகண்ட் லெட்ஸே வந்து கேரளா கொடுக்குறீங்க, மூணாவது வந்து ஹைதராபாத் கொடுக்குறீங்க, நாலாவது பெங்களூர் கொடுக்குறீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் போச்சுக்கோம். இப்போ உங்களுக்கு நாளைக்கு ஒரு வேலை வந்து நம்பர் 3 அலாட் ஆயிருக்குன்னா நீங்க நாளைக்கு நம்பர் 4 வந்து இது பண்ண முடியாது. ஸோ அதனால எங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அது அப்வர்ட் மைக்ரேஷன் மட்டும்தான் வந்திருக்கும், அதை நீங்க நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ உங்களை திருச்சியில ஜாயின் பண்ணா திருச்சி ஷுட் பி நம்பர் 1 ப்ரிஃபரன்ஸ். ரெஸ்ட் எவ்ரி திங் நீங்க 2, 3, 4, 5 அவங்க என்ன ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருப்பாங்க அதை கொடுக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பவுமே அப்வர்ட் மைக்ரேஷன், அதாவது உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு இன்ஸ்டியூட்ல சேரணும்னு ஆசைப்படுறீங்க, அது கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் இன்ஸ்டியூட் ஜென்ரலாக உங்களுக்கு வந்துடும். பட் அப்போட் நாளைக்கே ஒரு வேலை அந்த முன்னாடி இருக்க இன்ஸ்டியூட்ல ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக இருக்கு, இல்லை ஒரு சீட் வேக்கண்ட்டாக இருக்குன்னா கவுன்சிலிங் நடக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்வர்ட் மைக்ரேஷன் இருக்கும். ஆனால் நீங்கள் 3 சூஸ் பண்ணிட்டு நம்பர் 3 இருக்க இன்ஸ்டியூஷனை சூஸ் பண்ணிட்டு நாளைக்கு நம்பர் 4 போய் ஜாயின் பண்ணணும்னா அது பண்ண முடியாது. ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட ஆசிரியர்கள் பிளஸ் உங்களோட பெற்றோர்கள் கிட்ட வந்து பேசிட்டு எல்லாரோட யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கிளியராக செக் பண்ணுங்க. உங்களோட நிறைய அதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று நீங்கள் லொக்கேஷன் பாருங்க. இப்போ சில பேர் வந்து தமிழ்நாடுக்குள்ளேயே இறங்கி படிக்கிறதுக்கு வந்து விருப்பப்படுவீங்க, சில பேர் தமிழ்நாடுக்கு வெளியிலையும் போயிட்டு வேற வேற யூனிவர்சிட்டி வேற மாநிலங்கள்ல இருக்கிற சட்ட பல்கலைகள் படிக்கணும்னு ஆசைப்படலாம். ஸோ உங்களோட லொக்கேஷன் இது உங்களோட சாய்ஸ் தான், உங்களோட சாய்ஸ் பிளஸ் நீங்க எடுக்கிற மார்க்ஸ் பத்தி தான், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ ஜென்ரலாகவே இந்த அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிசம்பர் 3 எழுதுறீங்க இந்த எக்ஸாம், உங்களுக்கு உடனே வந்து மேக்சிமம் ரிசல்ட் வந்துடும். ஜனவரியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் வந்து தொடங்கணும். ஒரு வருடம் முன்னாடி 2 வருடம் முன்னாடி இந்த எக்ஸாம் மே மாசம் தான் நடத்திட்டு இருந்தாங்க, பட் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா டிசம்பர்லயே நடத்துது. இதோட ஐடியா என்னன்னா நீங்க டிசம்பர்ல பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த எக்ஸாம் எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு நாளைக்கு பிளஸ் டூ ரிசல்ட்ஸ் வந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா ஜூன், ஸோ ஜனவரி டு மேக்குள்ள
இவங்க இருக்க இந்த அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும். கம்ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட ஜூன் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து தொடங்கிடும். ஸோ நீங்க எங்க ஜாயின் பண்ண போறீங்கன்றத முடிவு பண்ணிட்டு கிளியரா வந்து செக் பண்ணுங்க. வேற உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க அந்த சாட் பாக்ஸ் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணுங்க. இது இல்லாம உங்களுக்கு இன்னும் மேலும் இதை பத்தி சொல்லணும்னா இப்போ இருக்கிற காலேஜஸ் பார்க்கும்போது சார் இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த பர்டிகுலர் வெப்சைட் ரோஸ்டர் பாருங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க நான் பிசிஎம் கேட்டகரியில வர்றேன் ஓபிசிஎம் சர்டிபிகேட் வந்து நான் அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து நீங்க அந்தந்த யூனிவர்சிட்டியோட ரோஸ்டர் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க ரிசர்வேஷன் சிஸ்டம். நீங்க அதை தான் ஆக்சுவலா செக் பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசிஎம்க்குன்னு தனி ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா நீங்க சூஸ் பண்ணும்போது ரிசர்வேஷன் அப்ளை பண்ணும்போது ஆல் இண்டியா ரிசர்வேஷனும் அப்ளை பண்ணுங்க, தமிழ்நாடு லெவலில் இருக்க ஸ்டேட் ரிசர்வேஷனும் அப்ளை பண்ணுங்க. அதை வச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அஸ் ஃபார் அஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கன்சர்ன் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுன்றது அந்தந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. பிளஸ் நீங்கள் எக்ஸாம் முடிச்சு உங்களுக்கு ஒரு சீட் அலாட்மெண்ட் வரும்போதும் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு போடுவாங்க. நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வேற க்வெஸ்சன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த கேம்பஸ் லைஃப்ன்றது எப்படி இருக்கும்? ஏன்னா நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் 24/7 அதாவது வந்து ரெசிடென்ஷியல். ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வீட்டுக்கு போக முடியாமல் அந்த மாதிரி இங்கே ஒன்றும் இருக்க போகுது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் ஆர் மோஸ்ட்லி ஹாலிடேஸ் தான். ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ்லேருந்து விடுப்பு எடுத்துட்டு நீங்களோட உங்களோட சொந்த ஒரு சொந்த மாவட்டத்துக்கும் நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். அது ஒன்றும் ப்ராப்ளமே வந்து கிடையாது. பட் ஜென்ரலாக கூட நீங்கள் எப்படி இருக்கணும் சாட்டர்டே ஆகட்டும் அங்கே கூட ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி வந்து நடந்துட்டு இருக்கும். என்ன மாதிரி ஈவெண்ட்னா இப்போ உதாரணத்துக்கு இங்கே மூட் போர்ட்ஸ்னு இருக்கு மாதிரி நீதிமன்ற போட்டிகள். இப்போ நீங்கள் எவென்ச்சுவலாக நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகலாம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கே நிறைய இருக்கும். ஒன்று வந்து நமக்கு ஒரு ஸ்டேஜ் ஃபியர் மாதிரி இருக்கும், இல்லை நிறைய பேருக்கு வந்து பேசுறதுக்கு வந்து சில விதமான தயக்கங்கள் வந்து இருக்கும். அதாவது நமக்கு சிலது மைண்டில் ஓடிட்டு இருக்கும், பட் அது எப்படி பேசுறது மற்றவங்க எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரியான சில தயக்கங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கலாம். அதெல்லாம் க்யூர் பண்ணதான் இங்கே நிறைய விதமான கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மூக்கூட் மாதிரி நீதிமன்ற போட்டிகள். இங்கே என்ன நடக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயரில் இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஃபேக்ட்ஸ் மாதிரி கொடுத்து நீங்கள் ரெண்டு சைடுக்கு எடுத்து எப்படி எல்லா கேஸுக்கும் வேறு வேறு வக்கீலுங்க இருப்பாங்க. அதாவது வந்து வாதி பிரதிவாதி பெட்டிஷனர் டிஃபெண்டன்ட் பிளைண்டிஃப் டிஃபெண்டன்ட் அவங்கள இருக்க மாதிரி உங்களுக்கு சைடு கொடுத்து உங்களை ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இங்கே வெறும் எக்ஸாம்ஸ் மட்டுமே கிடையாது, அதாவது நீங்கள் எக்ஸாம் மூலியமாக எழுதுகிற நாலேஜ் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ மூட் கோர்ட்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி ஆர்கியூ பண்ண சொல்லுவாங்க, ஜட்ஜஸ் இருப்பாங்க அவங்க முன்னாடி நீங்கள் ஆர்கியூ பண்ணி அவங்க கிட்டேருந்து கமெண்ட்ஸ் ப்ளஸ் ஃபீட்பேக்லாம் வாங்கி நீங்கள் வந்து எப்படி உங்களோட வழக்காடு திறமையை வந்து டெவலப் பண்ணிக்கலான்னு பாருங்க. எஸ் சார், நாட்டா பற்றி இருக்கு. நாட்டான்றதை நீங்கள் எதை ரெஃபர் பண்ணுறீங்க? ஓகே மேடம் ஏற்கனவே ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாட்டா பத்தி செப்பரேட் செஷன்ஸ் பண்ணுவாங்கன்னு மேடம் ஏற்கனவே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூட் கோட்ஸை பத்தி நீங்க கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். ஏன் இன்ட்ரெஸ்டிங் சொல்லுங்க, நீங்க படிக்கிற டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு முதல் கொண்டு பயணம் பண்றதுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நான் வந்து அரசு சட்டக்கல்லூரியில தான் படித்தேன், இருக்க அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில தான். எங்களுக்கு படிக்கும் போதே இந்த மூட் கோர்ட் மாதிரி நீதிமன்ற போட்டி மூலியமா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. நாங்கள் வியன்னா ஆஸ்திரியான்னு இருக்க ஒரு கண்ட்ரி, அங்கே வியன்னான்னு இந்த ஆர்பிட்ரேஷன் கோர்ட் அப்படின்றதுக்கு போயிட்டு வந்தோம். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இன்னும் நிறைய தான் இருக்கு. இப்போ நம்ம தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்கள் நிறைய வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க அவங்க படிக்கிற காலத்திலேயே வித் ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரியான போட்டிகள். ஸோ இந்த போட்டிகளில் வந்து நீங்கள் நிறையவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு மூட் கோட் யூடியூப் ஆகட்டும் கூகுள் ஆகட்டும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இருக்கு. இப்போ அதுல வந்து ஆங்கில போட்டிகளும் நடந்துட்டு இருக்கு, தமிழ் வழியிலையும் வழக்காடு நீதிமன்றங்கள்னு வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதுல இல்லாமல் நீங்க எல்லாருமே ரிசர்ச் பேப்பர் எழுத வேண்டியிருக்கும். இப்போ நீங்க இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்குமே எக்ஸாம்ஸ் இருக்கும் உங்களோட இப்போ ஸ்கூல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும்.
இங்க அப்படி கிடையாது. இங்க எப்படி இருக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ண உடனே கோர்ஸ் ஆரம்பிச்ச ஒரு ஒரு மாசம் ரெண்டரை மாசத்துலயே மிட் செமஸ்டர் எக்ஸாம்னு ஒண்ணு நடக்கும். மிட் செமஸ்டர், அந்த மிட் செமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா 20 மார்க்குக்கு இருக்கும். உங்களுக்கு 100 மார்க்ல இந்த 20 மார்க்ன்றது மிட் செமஸ்டர் எக்ஸாம். ஸோ உதாரணத்துக்கு நீங்க இப்போ ஜூன் மாசம் ஜாயின் பண்றீங்கன்னா, ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல உங்களுக்கு மிட் செம் எக்ஸாம் வந்து வந்துடும், அந்த 20 மார்க். அது இல்லாம என் செமஸ்டர் எக்ஸாம், என் செமஸ்டர் இது வந்து நீங்க அந்த செமஸ்டர் எண்ட் முடிக்கும் போது இன்னொரு எக்ஸாம், ஸோ அது சேர்த்து வந்து ரிட்டர்ன் எக்ஸாம். இது இல்லாம உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ், ரிசர்ச் பேப்பர். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்க சட்ட வல்லுநராக ஆகணும்னா, யூ ஹாவ் டு ரீட் அஸ் வெல் அஸ் ரைட் அலாட். நீங்க படிக்கிறதும் நிறைய படிக்க வேண்டியிருக்கும், உங்களோட எழுத்து திறமையும் நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்க நாளைக்கு கோர்ட்ல போயிட்டு ஒரு கேஸ் ஆர்கியூ பண்ணணும்னாலும் நீங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட பார்ட்டி சம்பந்தமா அவங்களுக்காக நீங்க சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து ரெகுலரா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அது மேண்டேட்ரி, எல்லா கோர்ஸ்லயும் வரும். நீங்க இங்கிலீஷ் தமிழ்னு இருக்க எல்லா கோர்ஸ்லயும் ஒரு ரிசர்ச் பேப்பர். இந்த ரிசர்ச் பேப்பர் எப்படின்னா, நீங்களே ரிசர்ச் பண்ணி எழுதுவீங்க, ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்து அதை பத்தி வந்து எழுத ஆரம்பிப்பீங்க. அது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தென்பட்டாலும், இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் உங்களோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசி நீங்க எடுக்கிற ட்ரைனிங்கை வச்சே உங்களுக்கு அதை கூட நாலேஜ் கொடுக்கும். ஸோ நீங்க 5 வருஷம் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்களே வந்து ஒரு 40-50 பேப்பர் கிட்ட எழுதியிருப்பீங்க. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பண்ணா நிறைய பேர் வந்து இங்க எல்எல்பி படிச்சுட்டு ஃபாரின் மாதிரி இடத்துல போயிட்டு மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்கும் ஆசை இருக்கலாம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து வெறும் உங்களோட எக்ஸாம் மார்க்ஸ் மட்டும் பத்தாது, இந்த மாதிரி எவ்வளவு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு கான்ஃபரன்ஸ்ல நீங்க ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்றீங்க. அதனாலதான் சொன்னேன், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் எக்ஸாமினேஷன் ஆர் யோர் எக்ஸாம் மார்க்ஸ், உங்களோட ஓவரால் இன்வால்மெண்ட் எப்படி இருக்கு, கோ கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர். நீங்க கிளாஸ்ல படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிளாஸுக்கு வெளியிலையும் உங்களோட டீச்சர்ஸ், உங்களுடைய சக மாணவர்கள், சீனியர் மாணவ மாணவர்கள் அவங்ககிட்ட நீங்க பண்ற டிஸ்கஷன், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் நாலேஜ் வந்து கிடைக்கும். டாப் காலேஜ் லிஸ்ட்னு வந்து கேட்டிருக்கீங்க, இதுல டாப் ஆக்சுவலா எதுவும் கிடையாது. அதாவது இப்ப நீங்க கிளாட்டோட வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா, அவங்க லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் காலேஜ்னு சொல்லக்கணும், கிளாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பல்கலைக்கழகங்கள் தான். அந்த லிஸ்ட் ஆஃப் பல்கலைக்கழகங்கள்ல அங்க எப்படி தொடங்க, நாகராஜன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? உங்களுக்கு கேள்விகள் எதுவும் இல்லைன்னா நீங்க அந்த டைம் மட்டும் கொஞ்சம் உங்களோட மைக்கை மியூட் பண்ணிடுங்க, இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பேசிட்டு இருந்தோம்னா பேசுறது வந்து சரியா கேட்காது. ஸோ இப்போ சாட் மெசேஜில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்லேருந்து டாப் காலேஜஸ் லிஸ்ட் கேட்டிருக்காங்க. அதான் நான் டாப் காலேஜ்ன்னு என்னன்னு சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்போ கிளாட் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த வருடத்தில் அந்த பல்கலைக்கழகம் தொடங்கினாங்களோ அதை வச்சு தான் லிஸ்ட்டு போட்டுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பெங்களூர் நம்பர் 1 இருக்கு, ஏன்னா அவங்க தான் முதல் முதல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து ஹைதராபாத் இருக்கு, அடுத்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்கத்தா இருக்கு, அந்த லிஸ்ட்டு தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு டாப் ரிஸ்ட் அப்படின்னு வந்து வேணும், நீங்கள் ரேங்கிங்ஸ் பார்க்கலாம். இப்போ நிறைய ரேங்கிங் இருக்கு, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் சிஸ்டம்னு இருக்கு, அது எல்லாமே நீங்கள் கூகுள் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வேறு அதில் போட்டிருப்பாங்க, டாப் லிஸ்ட் ஆஃப் லா காலேஜஸ் என்ன என்னன்றது. அதே மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் நடத்தின ரேங்கிங் சிஸ்டம்ஸும் இருக்கும், இந்தியா டுடே அந்த மாதிரியான நியூஸ் பேப்பர்ஸ் போட்டோ தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாப் பாட்டம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்களே உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த டேஸ் டேஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் வந்துருச்சு, எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த ஆப்ஷன் இருக்கு. நீங்க அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு என்னென்ன அந்த யூனிவர்சிட்டி பண்ணியிருக்காங்க, ஃபெசிலிட்டி இருக்காங்க, இது இல்லாமல் அந்த கிளாட் ஓப்பன் டேவும் இப்போதான் ரீசெண்டாக முடிஞ்சது, அந்த மாதிரி இருக்க ஆப்ஷனும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து நேரிலேயே வந்து அந்த பர்டிகுலர் காலேஜையோ யூனிவர்சிட்டியோ விசிட் பண்ணி அங்கே எப்படி நடந்துட்டு இருக்கு அதோட ஐடியா வந்து நீங்க எடுத்துக்கலாம். திருவண்ணாமலை மாடல் ஸ்கூல்ல இருந்து ஏஐஎல்இடி எக்ஸாம் பத்தி சொல்லுவாங்க. இது ஏஐஎல்இடி யாருன்னா வந்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லின்னு இருக்காங்க, அவங்களும் ஒன் ஆஃப் த நேஷனல் லா யூனிவர்சிட்டி தான், தேசிய சட்ட பல்கலைக்கழகம் தான். பட் அவங்க இந்த கன்சார்டியம் ஆஃப் கிளாட்குள்ள வரல, ஸோ அவங்க வந்து தனி எக்ஸாம் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க ஒருவேளை டெல்லியில இருக்க அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த ஏஐஎல்இடி என்ட்ரன்ஸ் எழுதணும். அதுக்கு பேர் வந்து ஆல் இந்தியா லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏஐஎல்இடி எக்ஸாம் எழுதிங்கன்னா அங்கே மட்டும் அட்மிஷன். பட் கிளாட் நீங்க அப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா தான் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எந்த நேஷனல் லா ஸ்கூலாகட்டும் இருக்கும். ஏன்னா இப்போ இயர் பை இயர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லா ஸ்கூல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது,
ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல ஒரே ஒரு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் தான் எங்கிட்டு வந்தாங்க. இப்ப நீங்க மகாராஷ்டிராலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3-4 வந்துருச்சு. மும்பைல ஒண்ணு இருக்கு, அவுரங்காபாத்ல ஒண்ணு இருக்கு. ஸோ டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ நீங்க எங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எந்த இடம் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு நெருக்கமா இருக்கும், இல்ல எங்க உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இன்னும் நிறைய இருக்கும், இல்ல எந்த யூனிவர்சிட்டி ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா இருக்கு. ஸோ ஒரு யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப வருஷமா இருக்குன்னா ஆப்வியஸா அங்க அதோட ஃபெசிலிட்டிஸ் நேச்சுரலா அதிகமாவே கூட இருக்கலாம். நீங்க அதை எல்லாமே தான் கன்சிடரேஷன் பண்ணி ஒரு எக்ஸாம் சூஸ் பண்ணும் போது நீங்க பாருங்க. ஓகே, ஸோ நான் அந்த கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பத்தி பேசிட்டு இருந்தேன், அதை பத்தி கண்டினியூ பண்றேன். ஸோ இந்த மூக் கோட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் தி எக்ஸசைசஸ். மூக் கோட்ஸ் இல்லாம டிபேட் காம்படிஷன்ஸ் நிறையவே இருக்கு. டிபேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். இப்ப நீங்க ஸ்கூல்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய எலக்யூஷன் பேச்சு போட்டியில எல்லாம் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரியான டிபேட் காம்படிஷன்ஸ் எங்கேயுமே வந்து ரெகுலராகவே வந்து நடத்துறாங்க. அண்ட் இது இல்லாம இங்க வெறும் படிப்பு மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ஆர்ட்ஸ் கிளப் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்போ நம்மளோட யூனிவர்சிட்டி கேம்பஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்கெட் பால் கோர்ட் வந்து இருக்கு, பேட்மிண்டன் கோர்ட்டும் இருக்கு, ஃபுட்பால் கிரவுண்டும் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரியான ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தனியாக ஆர்ட்ஸ் கிளப்னும் இருக்கு. ஸோ உங்களுக்கு சிங்கிங் அந்த மாதிரி, ஸோ உங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட் படிப்பு மட்டுமே இல்லாமல் அட் த சேம் டைம் வேற என்னென்ன இடத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண. இப்போ கூட ரீசெண்டாக எங்க பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் நடந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய வந்து பதக்கங்கள்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? ஓகே, இது இல்லாம உங்களுக்கு இன்னும் இந்த சட்ட படிப்பை பத்தி மேலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க அந்த வெப்சைட்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸை ஒன் பை ஒன்னா வந்து நீங்க ஈஸியா ரைஸ் பண்ணலாம். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நாங்க இருக்கோம், இது இல்லாம உங்களுக்கு நல்லாவே தெரியும் அரசு சட்ட கல்லூரிகளும் இருக்கு. அது இல்லாம சீர்மிகு சட்ட பள்ளின்னு சென்னையில் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இயங்கிட்டு வந்து வருது. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே வந்து இருக்கு. இப்போ சின்ஸ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால வந்து நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நல்லா பர்ஃபார்மும் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நான் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம் சொல்லணும்னா சீர்மிகு சட்டப்பள்ளியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 சீட்டு தான் இருந்தது. இப்போ அது கிட்டத்தட்ட 700-800 சீட்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் பிகம்ஸ் மோர் அண்ட் மோர் காம்படிஷனும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ உங்களோட ட்ரையல் ப்ரிப்பரேஷன் வந்து வேணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா கிளாட் வெப்சைட்லயே உங்களுக்கு மாதிரி வினாத்தாள்கள் வந்து கொடுத்துட்டு வருவாங்க, நீங்க அதை கான்ஸ்டன்டா செக் பண்ணலாம். அதாவது பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எடுத்து நீங்க இப்பவே சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். வெறும் ஜஸ்ட் பேப்பர் புக்ஸ் அப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம நீங்க ஒரு லாஸ்ட் 3-4 கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்களேன். இந்த கிளாட்டோட இது 2000, இப்ப நம்ம 2024 நீங்க எழுத போறீங்க கிளாட்டு, நீங்க வந்து 2023, 2022, 2021 3 பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரியான கேள்விகள் வந்து வருது, அதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணும். ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் 1 கொஸ்டின்ஸ் தான், இந்த 1 கொஸ்டின்ஸ். பட் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கு. ஸோ நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் மார்க், ஒருவேளை தப்பா ஆன்சர் பண்ணா நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க தயார் பண்ணணும்னா உங்களுக்கு ப்ரையர் ப்ராக்டிஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்க வெப்சைட்ஸ் போங்க, நிறையவே இதெல்லாம் வந்து டோட்டலாக ஃப்ரீ தான். அந்த வெப்சைட்ஸை பார்த்து உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன ஐடியாஸ் வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து சில டவுட்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு இங்கிலீஷ் சம்மந்தமாக இருக்கிற வந்து நீங்கள் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து இப்போ இங்கிலீஷில் வந்து டவுட்ஸ் வந்து இல்லை, ஒருவேளை வந்து எனக்கு லாஜிக்கல் மேத்தமேட்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு அவசியம். பொதுவாகவே உங்களோட 10th+2 அந்த மேத்தமேட்டிக்ஸ் சம்மந்தமா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே வரும். பிளஸ் லாஜிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூட் அது சம்மந்தமா செக் பண்ற கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வரும். ஸோ பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ப்ரையரா ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த எக்ஸாம்ஸ் எழுதி நீங்க அதிக மதிப்பெண்களும் ஆட்டோமேட்டிக்கா பெறலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா?
ஓகே, என்னென்ன சர்டிஃபிகேட் எசென்ஷியல்னு கேட்டிருக்கீங்க. வெரி பேசிக் தான், மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரியே தான். உங்களோட ஐடி ப்ரூஃபு, இப்போ நீங்கள் பிளஸ் டூ எக்ஸாம்ஸ்னா இந்த ஸ்கூல் அந்த மாதிரியான ப்ரோக்ராம், அந்த மாதிரி பேசிக் சர்டிஃபிகேட்ஸ் தான் இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய வரும். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எப்படியோ பிளஸ் டூ எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வந்த உடனே கிளாட் அட்மிஷன் நடக்கும்போது நீங்கள் அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ கன்சர்டியம் ஆஃப் என்எல்யூ சிஎல்ஏடி அந்த வெப்சைட் போய் நீங்கள் ஒன்று வேணா பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்களோட டென்த் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டி வரும், ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க வேண்டி வரும், நாளைக்கு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டிசி அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸும் தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒரு வேலை வந்து ரிசர்வேஷனுக்காக அப்ளை தென் உங்களோட பர்டிகுலர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக வந்து தேவைப்படும். நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அந்த ரிசர்வேஷனுக்காக. இது இல்லாமல் நிறைய விதமான அரசாங்க ஸ்காலர்ஷிப்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே படிக்கிற அரசாங்க பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் வந்து இப்போது தமிழ்நாடு தேசிய சட்டப்பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு அரசாங்க மூலியமாக நிறைய விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் நான் முதல்வன் அந்த மாதிரி ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தமான சர்டிஃபிகேட்டும் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும். வேற ஏதாவது கேள்விகள் மாணவர்களுக்கோ இல்லை ஆசிரியர்களுக்கோ இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். நீங்க டெஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த டேட் அண்ட் டைம் உங்களோட சென்டர்லாம் கரெக்டாக வந்து பார்த்துக்காங்க. டெஸ்ட் நடக்கிற அந்த 2 மணி நேரம், ஸோ அந்த 2 மணி நேரத்துக்கு என்னென்ன அவங்க அலோவ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கிளியராக உங்களுக்கு ஐடி கார்ட்ஸ் ஹால் டிக்கெட்ஸ்லாம் வரும்போது அதை ப்ரையராகவே வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களாக அதை இன்டர்பிரட் பண்ணிக்க வேணாம், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் லிஸ்ட் பை லிஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் கேள்விகள் இல்ல சஜஷன்ஸ் இருக்கா உங்க சைட்ல இருந்து? உங்களுக்கு மேபி நான் சட்ட மேற்படிப்பு பத்தியும் வேணா சொல்றேன், ஏன்னா டைம் வந்து நமக்கு 6 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் நீங்க எல்எல்பி முடிச்சுட்டு ஆஸ் அ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி அஸ் வெல் ஆஸ் அன் அட்வான்ஸ் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க வந்து மாஸ்டர்ஸ் கோர்ஸ் படிக்கலாம். இப்போ இங்க படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபாரின்ல அவங்களோட மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க யூஜி படிக்கலாம், பிஜி, அதுக்கப்புறம் பிஹெச்டின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை ஆக்சுவலா வச்சு நீங்க வேற வேற ப்ரோக்ராம்ஸும் வந்து படிக்கலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இப்போ டீச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து நிறையவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டீச்சிங் இல்லாம நிறைய இடத்துல ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேயும் இருக்கும். இப்போ நிறைய இந்த சிவில் சொசைட்டிஸ், திங்க் டேங்க்ஸ், ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்காங்க. நீங்க அந்த மாதிரியான ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ரிசர்ச் ஒர்க்குக்காகவும் வந்து நிறையவே வேலை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. நம்ம யூனிவர்சிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சி சென்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் ரைட்டிங்னு ஒன்று இருக்கு. இந்த சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் ரைட்டிங்ல தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எப்படி எழுதுறது, இல்லை உங்களுக்கு ஜென்ரலாகவே வந்து ரிசர்ச் பேப்பர் எப்படி எழுதுறது அந்த மாதிரி டவுட்ஸ், இல்லை இங்கிலீஷ் நாலேஜ் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் லாக்குன்னு தனி சென்டர் இருக்கு. ஸோ போட்டி சட்டங்களை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் பற்றி டிஃப்ரெண்ட் சென்டர்ஸ் இருக்குது. இப்போ விமன் அண்ட் லா அந்த மாதிரியான சென்டர்ஸும் நிறையவே வந்து வந்துட்டுருக்கு. ஸோ வேரியஸ் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து லா இஸ் அண்ட் ஓஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு கடல் மாதிரி, அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எதை எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நாளைக்கு நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் யாரோ ஒரு சீனியர்கிட்ட முதல்ல ஜாயின் பண்ணி அவங்க கிட்ட இருந்து கொஞ்ச நாள் வந்து அதோட ட்ரைனிங் எடுத்துட்டு நீங்க அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களோட ஓன் ஆஃபீஸஸ் அந்த மாதிரி நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு 10 இயர்ஸ், ஒரு 12 இயர்ஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் 15-4 இயர்ஸ் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜட்ஜஸ் அண்ட் அதர் ஜுடிஷியல் பொசிஷன்ஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ணி அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. நீங்க டைரக்டா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதலாம், இல்லை உங்களுக்கு கரெக்டான டைம் அமைஞ்சிருந்ததுன்னா ஹை கோர்ட் அண்ட் அந்த மாதிரியான பொசிஷன்ஸும் நிறையவே இருக்கு. ஸோ இதை நீங்க ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா படிக்க படிக்க உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது ப்ராபப்ளி இது எல்லாமே ஒரு மிராஜ் மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் ஒரு லா யூனிவர்சிட்டி பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த லைப்ரரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் டீச்சர்ஸ் எங்களோட நீங்கள் பேசி இன்டராக்ட் பண்ணி
அந்த ஐடியா ஒன்ஸ் நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கனாலே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபிஃப்த் இயர்ன்றது ஒரு லாங் இயர், ஏன்னா இப்ப நீங்க ஸ்கூல் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் அடல்ட்ஹுட்டுக்கு வரல, எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மைனஸ் பட் நீங்க காலேஜ் யூனிவர்சிட்டி முடிக்கும் போது ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு 22-23 வயசு, நீங்க எல்லாரும் அடல்ட். ஃபார் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க ஈஸியாவே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கட் ஆஃப் பத்தி கேட்டிருக்கீங்க, கட் ஆஃப் வந்து வெரி ஆகும் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மார்க் பேஸ்ட் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடையாது. ஸோ இது கட் ஆஃப்ன்றத பொறுத்த வரைக்கும் 24-25 லா யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு கட் ஆஃப் இருக்கும், அந்த இது கட் ஆஃப் வெரி ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட சைம்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா எக்ஸாம்ஸை பண்ணிட்டு அந்த ப்ரிஃபரன்ஷியல் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பேஸ்டாக அலாட்மெண்ட் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து வெரி மினிமல்லையும் இருக்கும், அதனால ரெண்டு மூணு விதமான கவுன்சிலிங்ஸும் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்போ இது ஃபர்ஸ்ட் இதில் ஃபில் ஆகலைன்னா செகண்ட் தேர்ட்னு. ப்ளஸ் இப்போ சின்ஸ் நிறைய நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் வந்து புதுசு புதுசாக ஜாயின் ஆகிட்டே இருக்கிறதுனால டெஃபினெட்லி உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் அட்மிஷன் கிடைக்கலன்னா கூட வேற இடத்துல மற்ற யூனிவர்சிட்டிஸ்லையும் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. உங்களோட கட் ஆஃபும் இந்த இயருக்கானது என்னதுன்றது ஒன்ஸ் உங்களோட எக்ஸாம் முடிச்சு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. உமா மகேஸ்வரி மேம், மேபி ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்ச நேரம் பேச வைக்கலாமா மேம்? எங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க சொல்லலாமா? எஸ் மேம், யூ ஆர் ஆடிபிள் மேம். என்னோட பேர் வந்து ஐயப்பன், நானும் உங்களை மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டோட மாடல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இப்போ தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி அதாவது தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் 2nd ஆண்டு BA LLB படிச்சுட்டு இருக்கேன். சரிவா, நானும் உங்களை போல அங்கே உட்காந்துருந்துட்டு தான் இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நானும் உங்களை மாதிரி கிளாட் எழுதிட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் இப்போ இருக்க எல்லாருமே கிளாட் எழுதுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே முன்னாடி உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களை போல் நானும் கிளாட் எழுத அப்ளை பண்ணி அதுக்கு வந்து கோச்சிங் எடுத்து படித்து எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கேன். ஸோ நான் 12th படிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற அளவு கோச்சிங் அவ்வளோ சரியாக வந்து எனக்கு கிடைக்கல. இப்போ உங்களுக்கு வந்து எங்களோட யூனிவர்சிட்டியிலேருந்தே ஒரு சீனியர் அரேஞ்ச் பண்ணி ஆக்சுவலாக கிளாஸ்லாம் ஆல்ரெடி போயிட்டுருக்கு வளன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் கிளாஸ்லாம் எடுத்துட்ருக்காரு. அது இல்லாமல் நம்ம கணப்பிரியா மேடம் ஆல்சோ எடுத்துட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் படிக்கும்போது கணப்பிரியா மேடம் மட்டும்தான் எங்களை கிளாஸ் எடுத்துட்ருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து கிளாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் வெரி வெரி ஷார்ட் டைம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதம்தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். மற்றபடி எங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம் வந்ததுனால, ஏன்னா நாங்கள் எழுதும் போது மே மாதம் வந்து எக்ஸாம் நடந்துச்சு, இப்போது டிசம்பரில் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. எங்களோட பேட்ச் வரைக்கும் மேலே தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து கொரோனா பேட்ச் அப்படின்றதுனால எங்களுக்கு மே மாதம் ஸ்டார்டிங்கில் போர்டு எக்ஸாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் தான் கிளாட் எக்ஸாம் வந்துச்சு. ஸோ நாங்கள் போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு கிளாட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் தான் டைம் கிடச்சிது, ஆனால் உங்களுக்கு நிறையவே டைம் இருக்குது. ஸோ ஆல்ரெடி உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி 2-3 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே நம்ம மாடல் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் வந்து
நல்லாவே கொடுத்துட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக நான் இங்கே வந்து பக்கத்தில் இருக்க திருச்சி மாடல் ஸ்கூல், எங்களோட விழுப்புரம் மாடல் ஸ்கூல், ஏகப்பட்ட ஸ்கூலில் விசிட் பண்ணப்போ உங்களுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் நிறையவே அவைலபிளாக இருக்குது. நாகப்பட்டினம் மாடல் ஸ்கூல் நான் போயிருந்தேன், அங்கே ஸ்கூலில் கிளாட்டுக்கான மெட்டீரியல்ஸே நிறையவே இருக்குது. அதை தவிர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் வந்து நினைப்பீங்க அண்ணா வந்து இங்கிலீஷ் மீடியம் அதனால தான் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நானும் தமிழ் மீடியம் தான். எங்களோட யூனிவர்சிட்டியில் எங்கள் பேட்சில் நாங்கள் மொத்தம் 4 பேர், ஐயப்பன், யமுனா, கௌதம், கிரி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பேர் படிக்கிறோம். எங்களோட பேட்சில் 4 பேரில் 3 பேர் தமிழ் மீடியம், யமுனா ஒருத்தங்க தான் இங்கிலீஷ் மீடியம். ஸோ அதனால் தமிழ் மீடியத்தில் இருந்து படிச்சுட்டு நாங்கள் வந்து யூனிவர்சிட்டிலையும் எங்களை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தமிழ் மீடியத்திலிருந்து போனால் அங்கே யூனிவர்சிட்டியில் கஷ்டமாக இருக்கும், தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு போக முடியாது அப்படின்ற தாட் உங்களுக்கு இருக்கவே வேணாம். நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கே யூனிவர்சிட்டி வந்ததுக்கப்புறம் இங்கே எங்கள் யூனிவர்சிட்டியில் கூட இங்கிலீஷுக்குன்னு தனியாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நடக்குது. நார்மலாக எங்களுக்கு கிளாஸஸ் வந்து காலையில் 8:30 ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் 3:30 கிளாஸ்லாம் முடிஞ்சிடும். ஸோ 3:30 அப்புறம் 3:30 to 5:30 டுட்டோரியல் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி இங்கிலீஷ் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ நம்ம அந்த ஸ்டாஃபை நேரடியாக போயிட்டு அவங்களோட கேபின்லேயே போயிட்டு மீட் பண்ணி நம்மளுடைய டவுட்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிளாஸ் 3:30 முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக இங்கேவே நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போக ஆரம்பித்தோம். இங்கே எங்களோட யூனிவர்சிட்டியில் அனில்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எங்களுக்கு ரெகுலராக ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே, ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் இந்த 2 செமஸ்டர்லையுமே லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்கும், இங்கிலீஷ் 1 இங்கிலீஷ் 2 சேர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். ஸோ அந்த 2 பேப்பருக்குமே நாங்கள் 1 வருஷம் ஃபுல்லாகவே சேர்கிட்ட வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகணும். ஸோ அதை தவிர்த்து நம்மளோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் ரெகுலராக எங்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஆன்லைனில் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ 4 சார் ஆ ஓகே மேம். நமக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாங்கள் மாடல் ஸ்கூல் சைட்லேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து எங்கள் யூனிவர்சிட்டிலையும் கூட ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு நம்ம விசி அதாவது வைஸ் சான்சலர் சார்னு சொல்லி வந்து ஸ்பெஷலாக ஸ்டாஃப் வந்து அப்பாயிண்ட் பண்ணி இங்கிலீஷ்க்காக நமக்கு ஏகப்பட்ட ஒர்க் கொடுத்துட்ருக்காங்க. அதை தவிர்த்து லாங்குவேஜ் லேப் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரீசெண்டாக இந்த நாங்கள் செகண்ட் இயர் வந்ததுலேருந்து லாங்குவேஜ் லேப் ஆல்சோ இருக்குது. ஸோ லாங்குவேஜ்னால எங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட் இயரோட முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே எங்களுக்கு லாங்குவேஜில் இருந்த எல்லா இஷ்யூவுமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதை தவிர்த்து நீங்க பேசுறது கேக்குது, வீடியோ மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சார். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். என் பேர் வந்து யமுனா, நான் வந்து திருவண்ணாமலை மாடல் ஸ்கூல்ல வந்து படித்தேன். இப்போ வந்து தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர் பிகாம் எல்எல்பி படிச்சுட்டு இருக்கேன். நாங்கள் வந்து கிளாட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு கிளாட் கிராக் பண்ணிட்டு தான் வந்து தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கோம்.
உங்களுக்கு கிளாட் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து சார் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேம்பஸில் எப்படி இருக்கும், இங்கே வந்து சிலபஸ் எப்படி இருக்கும், நம்மளோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி அகாடமிக் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து சார் சொல்லிட்டாங்க. நான் வந்து இங்கிலீஷ் மீடியமில் தான் படித்தேன். ஸோ எல்லாருமே வந்து லாங்குவேஜ் 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 அது அது மட்டுமே ஒரு இஷ்யூவாக பார்க்குறாங்க. லாங்குவேஜ்ன்றது வந்து இட்ஸ் அ இங்கிலீஷ்ன்றது வந்து ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான், அது வந்து நாலேஜாக நினச்சி யாரும் பயப்படாதீங்க. நீங்கள் அதை வந்து கற்றுக்கலாம், இங்கே உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கும். சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம கற்றுக்கிட்டா மட்டும் போதும். பேசிக்காக நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்கிறதுக்கு வச்சுருக்கேன். எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு 5 வார்த்தைகள் வந்து OAMTT. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலுமே வந்து சர்வை பண்ணிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்குது. இங்கே ப்ரொஃபசர்ஸ் உங்களுக்கு வந்து ஓப்பனாக நீங்கள் எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பேசிக்காக நமக்கும் கிளாட் கோச்சிங்க்கு வந்து நிறைய நமக்கு ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது, சிலபஸ் இருக்குது, க்வெஸ்சன் பேப்பர்ஸ் இருக்குது, தனி செஷன்ஸ்லாம் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நம்ம கிளாட் கிராக் பண்ணுறோம், அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிக்கு போகிறோம், ஃபீஸ் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. நமக்கு கட்டுறதுக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து படிச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும் வந்து சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த செஷன்லேயே வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. லிட்டிகேஷன் போகலாம், நீங்கள் ஜுடிஷியரி போகலாம், நீங்கள் கார்ப்பரேட் ஃபீல்ட்ஸ் போகலாம், இல்லை அட்வைசஸ் லீகல் அட்வைசஸ் மாதிரி ஆகலாம், இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எபிலிட்டி, எல்லாருக்குமே வந்து எல்லாமே செய்யறதுக்கான எபிலிட்டி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டு எல்லாரும் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம், நமக்கு அந்த எபிலிட்டி இருக்குமான்ட்டு யாரும் பயப்படாதீங்க. இப்போ எங்களால் முடியுதுன்னா வந்து உங்களாலையுமே வந்து கண்டிப்பாக செய்ய முடியும். இந்த ஒரு திருக்குறள் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியர் திண்ணியராக பெறின். அதாவது நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். யாருக்கு நடக்கும்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு பிலீவ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். எல்லாமே உங்களோட பிலீவ்ல உங்களோட எபிலிட்டியை பொறுத்துதான் இருக்கு. யூ கேன், அந்த கேன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, எபிலிட்டி. அடுத்து மோட்டிவேஷன், யாரும் வந்து எப்பயுமே வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, நம்மளை நம்ம தான் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். எல்லாருமே கிளாட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, ப்ராக்டிக்கலான கோல்ஸ் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் பண்ணலாம், நாளைக்கு இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் பண்ணலாம், சின்ன சின்னதான மைல் ஸ்டோன்ஸ் வச்சுக்கிட்டு அதை வந்து மேனேஜ் பண்ணுங்க. நான் வந்து இன்னைக்கு இத்தனை க்வெஸ்சன்ஸ் போட்டிருக்கேன், இது கரெக்டாக வந்திருக்கா, இன்னைக்கு நான் இதை பண்ணியிருக்கேன், இது கரெக்டாக வந்திருக்கா. இந்த ஃபஸ்ட் இயர் வந்து கஷ்டமாக தான் இருந்தது, நாங்களும் அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம இன்னைக்கு படித்தோம், அதை படிச்சுட்டு கிளாஸ்ல நோட்ஸ் எடுத்துட்டு அதை ரீரைட் பண்ணி பார்த்து அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கோட் கூட இருக்கு, ஒரு விஷயம் வந்து உனக்கு முக்கியம்னா அதை அடையறதுக்கான வழியை நீ கண்டுபிடிப்ப. ஆனா அது உனக்கு முக்கியம் இல்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ அதுக்கான எக்ஸ்கியூஸ் தான் பார்ப்போமே தவிர அதுக்கான வழியை தேட மாட்டோம். ஸோ இந்த கிளாட், இந்த லான்ற ஒரு ஃபீல்டு வந்து கிளாட் எழுதுற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை எப்படியெல்லாம் கிராக் பண்ணலாம், அந்த ஃபீல்டில் நம்ம எப்படியெல்லாம் மேலே வரலான்ற வழிகளை மட்டும் பாருங்க. யாரும் எக்ஸ்கியூசஸ் தேடாதீங்க. அடுத்து முக்கியமான 2 வார்த்தைகள் வந்து TNT. ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, திரும்ப திரும்ப வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு சின்ன 2 க்வெஸ்சன் எனக்கு சால்வ் பண்ணுங்க, அதை ட்ரை பண்ணுற சந்தோஷம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட், நம்ம இன்னைக்கு இதை சாதிச்சிட்டோன்ற ஒரு சென்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும், அதில் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இது வந்து உங்களை ரொம்ப இண்டிபெண்டாக ஃபீல் பண்ண வைக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஃபெயிலியர் வந்து அதோட ஒரு பார்ட்டாக ஆனாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக மூவ் ஆன. இங்கே வந்துட்டு ஒரு 2 நாள் பார்ப்பீங்க, 3 நாள் பார்ப்பீங்க, என்ன நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா சார் ஃபர்ஸ்டே சொன்னாங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும், எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் எது எடுத்தாலுமே கஷ்டமா தான் இருக்கும். அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னு திரும்ப திரும்ப வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணும் போதுதான் அது வந்து உங்களுக்கு புரிய வரும். நம்ம ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் திரும்ப திரும்ப அது வந்து இது நமக்கு முக்கியம்னு நமக்கு தோணும். எது நமக்கு முக்கியம் தோணுதோ அதை தேடிதான் நம்ம போவோம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பர்சிஸ்டன்ஸ், அதாவது அதுல வந்து நீ பர்சிஸ்டண்டா இருக்கணும், அதுல வந்து நீ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் நீ வந்து ஒரு விஷயத்துல உன்னோட எபிலிட்டியை போட்டு பர்சிஸ்டன்ஸா உன்னோட கோலை நோக்கி நீ போய்கிட்டே இருக்கீங்கன்னா உன்னோட கோலை வந்து நீ ஒரு நாள் அடைஞ்சிருவீங்க. இப்ப நம்மளோட எல்லாருக்குமான கோல் வந்து கிளாட் ப்ரிப்பரேஷன் பண்ணி கிளாட் கிராக் பண்ணி NLU's போய் ஜாயின் பண்ணி லாக் படிக்கணும். ஸோ உங்களோட எபிலிட்டியை வந்து பர்சிஸ்டண்டா திரும்ப திரும்ப நீங்க இன்னைக்கு 2 க்வெஸ்சன் போடுறீங்களா, நாளைக்கு 2 போடுங்க, 2 திரும்ப உங்களுக்கு, ஏன்னா க்வெஸ்சன்ஸ் பெருசு பெருசா தான் இருக்கும், எல்லாருமே கிளாட் க்வெஸ்சன்ஸ் பேப்பர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ திரும்ப திரும்ப நீங்க அதை பர்சிஸ்டண்டா ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த December 3 அன்னைக்கு உன்னோட கோல் வந்து நம்ம எல்லாருமே வந்து எக்ஸாம் நல்லபடியா எழுதிடுவோம். நீங்க திரும்ப திரும்ப ஒருத்த வந்து ட்ரை பண்ணி அதுல பர்சிஸ்டன்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்க நம்ம மறுபடியும் மறுபடியும் க்வெஸ்சன் சால்வ் பண்ணும்போது ஒரு க்வெஸ்சனுக்கான டைம் நம்ம எவ்வளவு எடுக்கிறோம், நீங்க இது எல்லாத்தையுமே இந்த ப்ராக்ரஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க.
நம்ம ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து இவ்வளோ டைம் எடுக்கிறோம், அப்போ எக்ஸாமோட டைமிங்ஸும் நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த 5 வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்மளோட எபிலிட்டி, நமக்கு நம்மளே கொடுக்குற மோட்டிவேஷன், அப்புறம் நம்ம ட்ரை பண்ணுறது, நம்மளோட பர்சிஸ்டன்ஸ், இது எல்லாமே இருந்ததுன்னா நம்ம வந்து கிளாட் கிராக் பண்ணி என்எல்யூவில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் இந்த 5 ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 5 உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்களும் இங்கே நான் வந்து இப்போ செகண்ட் இயரில் இருக்கேன். இந்த பேசிக்கான விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, இங்கேயும் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டாலுமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எப்பயுமே டவுட் கேட்கறதுக்கு வந்து யாருமே தயங்கவே தயங்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து உண்மையான ஒரு எஜுகேஷனாக நீ வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கும், நீ உன்னோட சுயமான சுயமாக நீ வந்து செயல்படுறதுக்கும் உனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறது தான் ஒரு உண்மையான எஜுகேஷன். நீ லா படிக்கிறீன்னா உன்னால் கண்டிப்பாக யாரை எதிர்த்துமே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும், சுயமரியாதையோடையும் இருக்க முடியும். தேங்க்யூ. தேங்க்யூ எம். சாரி, நெட்வொர்க் இஷ்யூனால கட் ஆயிடுச்சு. ஸோ அக்கா வந்து எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பத்தி ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்தாங்க, நானுமே கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அக்கா சொன்னபடி எல்லாரும் எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரி ஓகே, எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியாச்சுன்னு, ஸோ யூனிவர்சிட்டிக்கு வந்தா யூனிவர்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு யாருமே நீங்க பயப்படவே வேணாம். நம்ம மாடல் ஸ்கூல் கேம்பஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி ஆல்சோ இருக்கும். நம்ம மாடல் ஸ்கூல் கேம்பஸ்ல எப்படி, அங்கேயே இருப்போம், உண்டு உறைவிட பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம அங்கேயே இருப்போம், அங்கேயே சாப்பிடுவோம், அங்கேயே தூங்குவோம், அங்கேயே படிப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு 24/7 அப்படின்னு சொல்லிட்டு 24 படிப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இருக்கிறதுனால நீங்க திருச்சி ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரிதான், இந்த யூனிவர்சிட்டியில ஹாஸ்டல்ல தான் தங்கணும், இந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இருக்கிறதுனால நம்மளோட படிப்புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிப்பை தவிர்த்து வேற எதுவும் இல்லையானே, சார் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதில் ஒன்று தான் சார் சொன்னார் மூட் கோர்ட், அதாவது மாதிரி நீதிமன்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மாதிரி நீதிமன்றம் என்னென்ன அப்படின்னு, நீங்கள் வந்து ஒரு பெரிய லாயர் ஆகிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு எப்படி வாதாடுவீங்களோ அதே மாதிரி காலேஜ்லயே ஒரு சின்ன ப்ராக்டிஸ், ஒரு சின்ன ட்ரைனிங் மாதிரி, அதுதான் வந்து மாதிரி நீதிமன்றம். அதை தவிர்த்து எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஓகே மியூசிக் கிளப்ஸ் இருக்கு, ஆனால் எனக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டான்ஸ் கிளப் இருக்கு, ஆனால் எனக்கு வேற எதுலேயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா கிளப்புமே இருக்கும், தியேட்டர் கிளப், ஃபிலிம் கிளப், டான்ஸ் கிளப், மியூசிக் கிளப், அந்த மாதிரி உங்களோட கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். சரி ஓகே, அதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க உடனே உங்க மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். சார் இருக்காரு, நான் இருக்கேன், யமுனா இருக்காங்க. ஸோ யார் வேணாலும் உங்களுக்கு வந்து நாங்க ஆன்சர் பண்ணுவோம். ஸோ உங்களோட எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நீங்க சார் கிட்ட கேட்கறதுக்கு பயமா இருந்தா ஓகே, ஸோ நான் உங்களோட அண்ணன் மாதிரி தான், நீங்க என்கிட்ட தைரியமா கேட்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் எங்களால் கவர் பண்ண முடியுது, கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் நாலேஜ் மட்டும்தான் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சுது. ஆனால் நாங்கள் பாஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லா மாடல் ஸ்கூல்ஸ்லேயுமே சரி மெட்டீரியல் வந்து கொடுத்துட்டாங்க, ஒரு நல்ல புக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புக்கு நேம் எனக்கு சரியா தெரியல, நான் விசிட் பண்ண எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே கிளாட்டுக்கான புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. நீங்கள் உங்களோட ஹெச்எம் கிட்ட போய் கேட்டிங்கனாலே அந்த புக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் எல்லாரோட ஹெச்எம் கிட்டையும் சரி நம்ம ஸ்டேட் டீம்லையும் சரி பேசி உங்களுக்கான அந்த புக்ஸை வந்து கொடுக்க சொல்றேன். ஆனால் ஆல்ரெடி நம்மளோட மாடல் ஸ்கூல்ல புக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா?
உங்களோட டவுட்டை இப்ப கேட்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, சேட் பாக்ஸ்ல என்னோட நம்பர் போடுறேன். ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க ஹாஸ்டல் போயிட்டு உங்களோட வார்டன்ட்ட மொபைல் வாங்கி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக கூட கால் பண்ணி கேட்கலாம். ஸோ நான் வந்து நைட்ல ஃப்ரீயா தான் இருப்பேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கு 20 மார்க் 30 மார்க். அதாவது ஒரு 6 மாசத்துக்குள்ள மிட் செமஸ்டர் எண்ட் செமஸ்டர் இது ரெண்டுமே கவர் ஆயிடும். இது மொத்தமா கூட்டினா 50 மார்க் வருது. இன்னும் 50 மார்க் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சார் சொல்லியிருந்தாருல ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நமக்கான ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி நம்ம அந்த டாப்பிக்கை அனலைஸ் பண்ணி அதை வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு 25 மார்க். நீங்க பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு வைவா வைப்பாங்க. வைவானா ஒண்ணுமே கிடையாது, நீங்க தானே ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ல இருந்து மேம் ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. கேள்விக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து அவங்க உங்களுக்கு மார்க் போடுவாங்க. இதுதான் வைவா. ஸோ ப்ராஜெக்ட், வைவா, மிட் செமஸ்டர், எண்ட் செமஸ்டர், இது இல்லாம கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது நீங்க 10th இயர்ல இருந்தீங்க அப்படின்னா கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 15 மார்க் எக்ஸாம் ஆல்சோ வைப்பாங்க. அது வந்து வாரத்துக்கு ஒரு டைம், மாசத்துக்கு ஒரு டைம்லாம் கிடையாது, ஒரு செமஸ்டருக்கு ஒரு மிட் செம் தான், ஒரு எண்ட் செம் தான். கிளாஸ் டெஸ்ட் வந்து ரெண்டு வைப்பாங்க, ரெண்டுல பெஸ்ட் ஒன் சூஸ் பண்ணிப்பாங்க. அந்த கிளாஸ் டெஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா 1st இயர்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ நீங்க 2nd இயர் போனதுக்கு அப்புறம் அதை வந்து கிளாஸ் ப்ரெசன்டேஷனாக மாத்திடுவாங்க. அதாவது நீங்க ஓரல் ப்ரெசன்டேஷனுக்கு 5 மார்க்கும் ரிட்டன் சப்மிஷனுக்கு 10 மார்க். அந்த கிளாஸ் ப்ரெசன்டேஷனாக அதை மாற்றி அதுக்கு உங்களுக்கு 15 மார்க் கொடுத்துருவாங்க. இதுதான் இங்கே இருக்கிற வந்து எக்ஸாம் பேட்டர்ன். மற்றபடி இந்த வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மிட் செமஸ்டர், எண்ட் செமஸ்டர், உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ கேள்வி கேட்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான நாலேஜ் வந்து டெவலப் ஆகும். உங்களுக்கு வேறு ஏதாவது தயக்கம் அந்த மாதிரி டவுட் இருந்தாலும் ஐயப்பன் சொன்ன மாதிரி அவரோட நம்பரும் இருக்குது. ஜென்ரலாக நாங்கள் கிளாட் விசிட் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உங்களோட ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி இதில் நீங்கள் விசிட் பண்ணாலும், எஸ் மேம், எஸ் மேம், இருப்பாங்கல்ல ஸோ அவங்க கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இல்ல சார் எனக்கு ஃபுல்லா நான் கிளாட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட ஹெச்எம் வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கலாம். ஸோ நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் மேம்? நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். உங்க நேம் என்னமா? உங்க நேம் நேம் வந்து அமிர்தஸ்ரீ. ஓகேம்மா, நான் உங்களோட ஹெச்எம் கிட்ட பேசுறேன். இதை பத்தி நான் உங்க ஹெச்எம் கிட்ட பேசிட்டு என்ன முடிவு அப்படின்றத சொல்லுமா? ஏன்னா இது வந்து இந்த செக்ஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேவா? ஓகேம்மா, தேங்க்யூ. வேற ஏதாவது அப்படின்னா கேளுங்க.
நீங்க மத்தபடி பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் ரெகுலரா செக்அப் பண்ணிட்டு வந்து வாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அதை பொறுத்தும் நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டா தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லெவல்ல இந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சது. இப்ப நீங்க படிச்சு முடிக்கிற டைம்லயும் அதுக்கான எக்ஸாம்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும், இல்ல அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு நாலேஜ் ஏரியாவில் வந்துட்டோம், எல்லாமே வெப்சைட்ல இருக்கு. 20 வருஷம் முன்னாடி இருந்த சுச்சுவேஷன் இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த கேள்வி ஒரு வேளை ஒரு மீட்டிங்ல கேட்க தயக்கமா இருந்தாலும் நீங்க கூகுள் கிட்ட கூட ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு, மற்றபடி உங்களுக்கு ஏற்கனவே இருக்க உங்களோட சீனியர்ஸ் இருக்காங்க அவங்க மூலியமா உங்களோட டீச்சர்ஸ் மூலியமா நீங்க கேள்விகளை கேட்டாலும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆன்சர் பண்ணுவோம். உமா மேம், வேற ஏதாவது டவுட்ஸ் ஒரு சார்பா ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் வந்து இருக்கா மேம்? மேக்ஸிமம் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் இப்போதைக்கு, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் நீங்க அட்மிஷன் வர்றதுக்கு என்ன உங்களுக்கு தேவையோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து என் சார்பா நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு வந்து இதை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ தான் வந்து பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கீங்க. பிளஸ் டூ படிக்கிற டைமில் அது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வேறு இருக்கும். அதாவது எல்லாருக்குமே லா படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டு வந்துருக்காது. நிறைய பேர் வந்து நீங்கள் டாக்டர், இன்ஜினியரிங் அப்படின்னு உங்களுக்கு வேறு வேறு டவுட்ஸு ஆப்ஷன்ஸும் இருக்கும். பட் நீங்கள் இப்போ வந்து ஒரு முக்கியமான வாழ்க்கை கட்டத்தில் இருக்கு, நீங்கள் ஒரு சாய்ஸ் இப்போ எடுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் வந்து நீங்கள் எடுத்த சாய்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு சேஞ்ச் ஆகியிருக்காது. பட் நீங்கள் இப்போ எடுக்கிற சாய்ஸ் வந்து உங்களோட லைஃப்ல கண்டினியூ ஆக போகுது. இப்ப நீங்க லா தான் படிக்க போறீங்கன்னா அடுத்து வந்து நீங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நீங்க வந்து ஒரு லாயரா தான் உங்களை பார்க்க போறாங்க. இல்ல நீங்க ஒரு டாக்டர் எடுத்து படிக்கணும், இன்ஜினியர்னா அதுதான் உங்களோட வாழ்க்கை சாய்ஸாவே மாற போகுது. ஸோ சாய்ஸஸ் நீங்க எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா ஒரே ஒரு சாய்ஸ் தான் பிரச்சனை இல்லை. இப்ப எல்லாமே நல்ல படிப்பு தான், அது இன்ஜினியரிங் ஆகட்டும், மெடிசன் ஆகட்டும், லா ஆகட்டும். அண்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த காலேஜ்ல இருந்தாலும் படிச்சிருவாங்க. அவங்க வந்து நம்பர் ஒன் காலேஜ், நம்பர் டூ காலேஜ்ல இருந்தாலும் எல்லாமே இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி சேர்ந்து படிக்கும் போது உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ நீங்க சென்ஸ் அந்த ஒரு சாய்ஸ் எடுக்க போறதுனால பொறுமையா உட்காந்து நல்ல ஒரு டெசிஷனா எடுங்க. அண்ட் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ணா அது வந்து கரெக்டா வராது. ஸோ உங்களுக்கு இந்த லா படிப்பு ஆர்வம் இருக்கு, எனக்கு அதை பத்தி மோர் தெரிஞ்சுக்கணும், நான் நாளைக்கு சொசைட்டில வந்து ஒரு சேஞ்ச் மேக்கரா இருக்கேன், சொசைட்டில நடக்கிற பல பல பிரச்சனைகளுக்கு வந்து போதிய சட்ட அறிவு இல்லாம இருக்கிறதும் ஒரு காரணம். ஏன்னா பொதுமக்களுக்கு சட்டம் வந்து தெரியறது இல்லை. இந்த மேக்ஸிமே இருக்கு, இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நோ எக்ஸ்கியூஸ். சட்ட அறிவுன்றது பாமரனுக்கும் போய் சேரணும், படிச்சவங்க எல்லாருக்கும் போய் சேரணும். ஸோ நீங்க நாளைக்கு ஒரு சோசியலி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா வந்து மாற போறீங்க. ஸோ அது சம்பந்தமாக இருக்கு, நான் என்னோட சொசைட்டியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் என்னோட சொசைட்டில வந்து ஒரு சேஞ்ச் மேக்கரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா. ஏன்னா மூணு ப்ரொஃபஷனை தான் சொல்லுவாங்க நோபல். ஒன்று வந்து உங்களோட டீச்சர்ஸ், ஆசிரியர் பணியை வந்து ஒரு நோபல் சொல்லுவாங்க. இன்னொன்று டாக்டர்ஸ், மருத்துவர் பணி. மூணாவது லாயர்ஸ், சட்ட வல்லுநர்கள். இந்த மூணு ப்ரொஃபஷன் தான் நோபல் ப்ரொஃபஷனுக்குள்ள வரும், டாக்டர்ஸ், லாயர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஸோ நீங்க நாளைக்கு உங்களோட ஒரு கரியர் ஆப்ஷனை சூஸ் பண்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால பொறுமையா யோசிச்சு உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. மற்றபடி நான் வந்து லோகிதா மேம் அஸ் வெல் அஸ் உமா ஐஸ்வரி மேம் அண்ட் மாடல் ஸ்கூல் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் இன்னைக்கு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சார்பாக வந்து தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸை பொறுமையாக உட்காந்துட்டு நான் என்னோட சார்பாக இருந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டிருக்கீங்க. ஐ ஹோப் இன் சம் வேஸ் இட் வாஸ் யூஸ்ஃபுல் டு எவ்ரி ஒன். உங்களுக்கு இது மூலியமாக ஏதோ ஒரு கொஞ்சமாவது போதுமான அறிவு கிடைச்சிருக்கும். ஸோ என் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறது வந்து தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ மேம், தேங்க் யூ மேம். ஒன்ஸ் அகைன் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் சார்பாக என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ, ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம், நல்லா பண்ணுங்க. தேங்க் யூ.
மேம். நீலகிரி பிரசன்ட் மேம். தேங்க் யூ மேம். வைக்கிறேன் மேம். Thank you.